ஹாய் வில்லேஜின்றவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடித்த டேஸ்ட்டில் இந்த முலாம்பழத்தை வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்ன குழந்தை இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து உடம்பு வந்து எந்த நேரமுமே வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். டாக்டர் சொல்லுவாங்க வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நீர் சத்து வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம், அதே வாங்கி கொடுப்போம். அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா வந்து சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அடமே பிடிக்க மாட்டாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் அந்த முலாம்பழ வீடியோ வந்து போட்டேன். அதாவது இந்த இது வந்து முலாம்பழம், இதை வந்து கிர்னி பழம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த முலாம்பழத்தோட உறவினர்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரியும் தர்பூசணியும் தான் இதோட உறவினர்களாம். இந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா வந்து இனிப்பும் நறுமணமும் கொண்ட இது வந்து ஒரு காய்கறி பயிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் ஏபிசி இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள்லாம் வந்து இதில் வந்து நிறையா இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இனிப்பாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து பதப்படுத்தி நம்ம ஜாம், ஜெல்லி இது கூட நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த பழம் வந்து நீளமாகவும் இருக்கும், உருண்டையாகவும் இருக்கும், முட்டை வடிவத்துலேயுமே வந்து இது இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உருண்டையான பழம் தான், பழம் தான் நான் காமிச்சிருக்கேன். இதோட முக்கிய பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். அதாவது உடல் சூட்டிலிருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை உடல் சூட்டிலிருந்து விடுவித்து அதை வந்து குளிர்ச்சியாகவே வச்சுருக்கோம். இதான் வந்து இதோட முக்கிய பயன். இதில் வந்து இந்த பழத்தில் வந்து நிறையா வந்து நீர்த்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். வெட்டிட்டாலே பார்க்கலாம் அதில் வந்து ரொம்ப தண்ணி தண்ணினா வந்து அது வந்து இருக்கும். இது ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 500 கேஜிலேருந்து 1000 கேஜி வரை இருக்கும். கோடைக்காலத்தில் வந்து எல்லாருமே வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று, நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணணும். இதோட தாயகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியா தான். ஆனால் இது இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து சீனாவில் தான் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆயிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பிடித்த மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்க சுகர் இருக்குது, இந்த சுகரை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதோட விதைகளெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுகரை வந்து அந்த பழத்தோட ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால வந்து அசப்ட் பண்ணிப்பாங்க. நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்கலாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் அவங்களுக்கு வந்து நான் போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, குழந்தைங்களுக்கு வந்து அதான் உடம்பு ஹீட்டை வந்து குறைச்சிரும். யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ்னால வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. இதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து யூரின் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ். அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாறு சாராக வடிஞ்சிட்டு அவங்க ஹீட்னால் வந்து என்ன ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா கண் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே வரலாம். இதில் அதிகமாக நீர்த்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கண் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும், கண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக சாக்லேட் ஸ்வீட் சாப்பிட்ற பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்பூச்சிகள்லாம் வந்து அறவே இருக்காது, அதெல்லாம் சுத்தம் ஆயிரும். கன்சீவாக இருக்கிறவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த பழத்தை நம்ம வந்து சாப்பிட்டு, அதாவது கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக வந்து ஊறுமா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். இந்த பழத்தில் வந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த இந்த பழத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து யூரின் ப்ராப்ளம் உள்ளவங்களை வந்து சரி செஞ்சு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து நம்ம கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து மலச்சிக்கல்னால வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. இதனால பார்த்திங்கன்னா அது பயிர்ஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ மலச்சிக்கல் வந்து யாராருக்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்க இருக்குதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டா கரோட்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிரீடாட்டுகளை வந்து உடலை விட்டு நீக்குவதில் வந்து அதிகமாக வந்து செயல்படுமா. இப்படி அதிகமாக செயல்படுறதுனால வந்து நம்ம உடலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புற்றுநோயிலேருந்து பாதுகாக்கிறது தான் இந்த பழம். ஸோ இந்த பழத்தில் வந்து நிறையா வந்து வித்தியாசமான மெஜர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டோ நியூட்ரிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மூளையை வந்து புற்றுநோய் தாக்குதலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குதான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இந்த பழத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சி தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தியில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை நம்ம வந்து இந்த முலாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விதை தாங்க. ஸோ இந்த விதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த விதையும் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த விதையிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய. இந்த விதையை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதை நல்லா நம்ம காய வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இதுலேருந்து நிறைய சத்து கிடைக்குது. ஸோ இந்த விதையை நம்ம என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தேனில் போட்டு நம்ம கலந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த வயிற்றுப்புழுக்கள்னாலாம் அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து தாய்ப்பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த விதையை இந்த விதை பவுடரை கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா தாய்ப்பால் வந்து நல்லா ஊறுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் ஷேர் பண்ணுங்கள்.